வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். புதுச்சேரியில் உள்ளவர்கள் ஒரு நாள் பயணமாக எங்காவது போய் வரலாம்னு ஆசைப்படுவீங்க. ஒரு நாள் பயணமாக இந்த கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு நாள் பிக்னிக் போன மாதிரியும் இருக்கும், சாமி தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ போகலாமா வீடியோவுக்கு? முதல்ல நீங்கள் வடலூரில் உள்ள வள்ளலார் கோயிலுக்கு போகலாம். இறைவன் ஜோதி வடிவானவன் என்ற கொள்கை உடைய வள்ளலார் தை மாத பூச நட்சத்திரத்தில் விழா எடுத்து மக்களுக்கு ஜோதி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தார். அதனால் ஒவ்வொரு மாத பூச நட்சத்திரத்திலும் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் அன்னதானம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள் நுழைந்ததுமே அமைதியும் மன நிம்மதியும் ஏற்படுகிறது. அடுத்தது நீங்கள் விருத்தாச்சலம் பழமலைநாதர் கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு போகலாம். விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள சைவ சமய சிவன் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இக்கோயிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் 5 என்ற எண்ணாகும். 5 கோபுரம், 5 நந்தி, 5 தேர், 5 கொடிமரம், இப்படி எல்லாமே 5-5 அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாகும். அடுத்ததாக ஸ்ரீமுஷ்ணவில் உள்ள பூவராக சுவாமி கோயிலுக்கு போகலாம். திராவிட கட்டடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோயிலானது விஷ்ணுவின் பன்றி அவதாரமான வராகருக்காக அமைக்கப்பட்ட ஆலயமாகும். அர்த்த மண்டபம் வரை முஸ்லிம்கள் வழிபட அனுமதிக்கப்பட்ட சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். அடுத்ததாக போக போகிறது கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கிய இங்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம். இக்கோயிலை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் வெளியில் உள்ள நந்தியின் மீது சூரிய ஒளி பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கிறது. மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்துள்ளனர் சிற்ப வல்லுநர்கள். வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும், குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும் சிறப்பம்சம் வாய்ந்த கோயிலாகும். இங்குள்ள நவக்கிரகம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோயில் போகலாம். ஆனால் அதற்கிடையில் உள்ள பிச்சாவரம் போய் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிதம்பரம் கோயில் போகலாம். பிச்சாவரம் காடு 2800 பரப்பளவு ஏக்கரில் சதுப்பு நில காடுகளில் சிறு சிறு தீவுகள் நிறைந்து காணப்படும். பிச்சாவரம் வனப்பகுதியை சுற்றி பார்க்க அரசு சார்பில் படகு சவாரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காட்டின் ஒட்டுமொத்த அழகையும் ரசிக்க கண்காணிப்பு கோபுரம், நவீன மைக்ரோஸ்கோப் வைக்கப்பட்டிருக்கிறது. உணவகம், காத்திருப்பு அறை, குடிநீர், விளையாட்டு பூங்கா என பல்வேறு வசதிகளும் சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. இப்போ போகலாம் சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு. மனிதரின் உடம்பும் கோயில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராசர் கோயில் அமைந்துள்ளது. மனிதருக்கு இதயம் இடதுபுறம் அமைந்திருப்பது போல் அக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லாமல் இடதுபுறமாக நகர்ந்து இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21600 முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறான். கோயிலின் இதயம் போல் அமைந்திருக்கும் கருவறையின் கூரை 21600 ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது. மனிதருக்குள் 72000 நாடிகள் ஓடுவது போல் அக்கூரையில் 72000 ஆணிகள் அறையப்பட்டுள்ளன. இதயத்தின் துடிப்பே நடராஜனின் நடனமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு நாள் இந்த கோயிலுக்கெல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வேறு ஒரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. போன வீடியோவில் காரைக்காலில் உள்ள கோயிலுங்களை பற்றி போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.